தேவனுக்கு எது பிரியம் என்று தேவ சிந்தையின்படி யோசிக்கணும். அவருடைய வார்த்தையின்படி யோசிக்கணுமே ஒழிய மனிதனுடைய வார்த்தையின்படி யோசிக்க கூடாது. அதனாலதான் நாம் என்ன செய்யறோம், தேவனுக்கு மாலையை போட்டு விட்டுறோம், சால்வையை சாத்தி விட்டுறோம், அப்புறம் விசில் அடித்து கொண்டு இருக்கிறோம், அவருக்கு முன்பதாக நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறோம், படையல்களை படைத்து கொண்டு இருக்கிறோம். இப்படி எல்லாம் செய்கிறது தேவனுக்கு பிரியத்தை கொண்டு வரும் என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அது தவறு. இது தேவனுக்கு பிரியத்தை கொண்டு வராது. இப்படிப்பட்ட ஆராதனைகளை தேவன் விரும்புவதே இல்லை. சிலர் மற்ற மார்க்கத்தினரை பார்த்து ஆராதனை என்றால் என்ன அப்படிங்கிறதை கற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருக்கிறாங்க. சத்தமாய் பாடல் பாடுவதோ, சத்தமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவதோ, விசிலடிப்பதோ, சபைக்குள்ளாக ஆட்டங்கள் பாட்டங்கள் கொண்டாட்டங்கள் இவைகளை நாம் செய்வதனாலே தேவனை ஆராதித்து விட்டதாக நாம் ஒருபோதும் நினைக்கலாம். இன்றைக்கு ஆராதனை என்று சொன்னாலே நம்ம ஞாபகத்திற்கு வரக்கூடியது பாடல்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா தேவனுக்கு நம்ம செலுத்தக்கூடிய ஸ்தோத்திரங்கள். சபையில் இவைகள் தான் ஆராதனை என்று சொன்னாலே நமக்கு ஞாபகத்திலே வரக்கூடிய சில நிகழ்வுகளாக இருக்கின்றன. முக்கியமாக இன்றைக்கு நாம் புதிய ஏற்பாட்டிலே சபையினுடைய காலகட்டங்களிலே நம்மளுடைய ஆராதனை எப்படிப்பட்ட ஆராதனையாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஆராதனை என்றால் என்ன, அதனுடைய விளக்கம் என்ன தெரியாம இருக்கிறாங்க. சிலர் மற்ற மார்க்கத்தினரை பார்த்து ஆராதனை என்றால் என்ன அப்படிங்கிறதை கற்றுக்கொள்ளக்கூடியவங்களா இருக்கிறாங்க. சத்தமாய் பாடல் பாடுவதோ, சத்தமாய் ஸ்தோத்திரம் செலுத்துவதோ, விசிலடிப்பதோ, சபைக்குள்ளாக ஆட்டங்கள் பாட்டங்கள் கொண்டாட்டங்கள் இவைகளை நாம் செய்வதனாலே தேவனை ஆராதித்து விட்டதாக நாம் ஒருபோதும் நினைக்கலாகாது. சரி, ஆராதனை என்றால் என்ன? தேவனை மகிமைப்படுத்துதல், தேவனை உயர்த்துதல், தேவனுக்கு புகழ்ச்சியை கொண்டு வருதல், இதுதானே ஆராதனை. அப்ப நம்ம ஆராதனை செய்யும் பொழுது தேவன் அதிலே மகிமைப்பட வேண்டும், தேவன் அதிலே பிரியமாய் இருக்க வேண்டும், தேவன் அதை அங்கீகரிக்க வேண்டும். அதுதான் ஆராதனை. இன்னும் ஒரு வார்த்தையில கூட சொல்ல போனால், நாம் நினைத்தபடி தேவனை ஆராதிக்க முடியாது, நான் எனக்கு பிடித்தபடி தேவனை பிரியப்படுத்தி விட முடியாது. தேவனுக்கு எது பிரியமோ அதை செய்வதுதான் அவருக்கு ஆராதனையாக இருக்க முடியும். கரெக்ட் தானே? அதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேவனுக்கு எது பிரியம் அப்படின்னு பார்க்காம இன்றைக்கு நமக்கு எது பிரியம் அப்படின்னு பார்த்து தேவனை ஆராதிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே நாம வந்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அது இந்த காலகட்டத்திற்கு மிகுந்த பிரயோஜனமா இருக்கும் என்று நம்புகிறேன். தாவீதை தேவன் தேர்ந்தெடுத்த உடனே தாவீது அரியணையிலே அமர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயத்தை யோசிக்கிறார். என்ன தெரியுங்களா? தேவனுடைய பெட்டி என்று சொல்லக்கூடிய அந்த சாட்சி பெட்டி இன்னும் தேவனுடைய கூடாரத்திற்கு வந்து சேரவில்லை, அது தொலைவில் இருக்கிறது. ஏன் அங்க போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தெரியும், சாமுவேல் புஸ்தகத்துல அதற்கான விளக்கம் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணாங்க. அந்த யுத்தம் பண்ணும் பொழுது அவர்கள் முதல் இரண்டு யுத்தத்திலே தோற்று போனார்கள். மூன்றாவது யுத்தம் பண்ணும் பொழுது இஸ்ரவேலர்கள் எல்லாம் யோசித்தார்கள், நாம தேவனுடைய பெட்டியை கொண்டு வந்து யுத்த களத்திலே வைத்து நாம யுத்தம் பண்ணினால் நாம ஜெயிக்கலாம் அப்படின்னு நினைச்சு யுத்தம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நடந்தது என்ன தெரியுங்களா? இஸ்ரவேலர்கள் தங்களை அவர்கள் ஆராய்ந்து பார்க்கல, அவர்கள் மனம் திரும்பவில்லை. தங்களிடத்துல பல குறைகளை வைத்து கொண்டு அங்க தேவனுடைய பெட்டியை முன்பதாக வைத்து கொண்டு நாங்கள் யுத்தம் பண்ணினால் ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு சடங்காக, ஒரு மூட நம்பிக்கையாக தேவனுடைய பெட்டியை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். தேவன் அவர்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தார். என்ன பாடம் அது? இஸ்ரவேலர்கள் தேவனுடைய பெட்டியை கொண்டு வந்து தோத்து போனாங்க. அந்த தேவனுடைய பெட்டி எங்கே போயிருச்சு? பெலிஸ்தியர்கள்கிட்ட போயாச்சு. பெலிஸ்தியர்கள் அதை பிடிச்சிட்டு போய் அதை அவங்க தேவனுடைய அந்த ஆலயத்துக்குள்ள வச்சாங்க. அப்புறம் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். அங்க என்ன நடந்தது? தேவனுக்கு முன்பதாக அவங்க ஆலயத்திலிருந்து அந்த சிலைகள் உடைந்து போனது. அடுத்து பார்த்தீங்கன்னா பலவிதமான வியாதிகள் அந்த ஊரில் வந்தது. அப்புறம் அவங்க யோசிச்சாங்க,
ஒரு முடிவு செஞ்சாங்க. இந்த தேவனுடைய பெட்டியை நாம் என்ன செய்வோம், அந்த தேவனுடைய ஊருக்கே நாம் அனுப்பிச்சிருவோம், இது இனி நமக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ஊர்ல இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் கூட்டி, அதாவது முக்கியமான பூசாரிகள் இப்படி ஆட்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களை எல்லாம் கூட்டி ஒரு ஆலோசனை கேட்டாங்க. இந்த மாதிரி தேவனுடைய பெட்டியை நம்ம அனுப்பி விடலாம், ஆனா எப்படி அனுப்புறது அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு யோசனை தோன்றியது. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தேவன் வந்து பயங்கரமானவர், அவரை சும்மா சாதாரணமா நம்ம அனுப்பக்கூடாது, நல்ல புதுசா ஒரு என்ன செய்யணும், ஒரு வண்டியை நாம் ஆயத்தம் பண்ணி அந்த வண்டியில என்ன செய்யணும், மாடுகளை பூட்டி அதுல நாம இந்த தேவனுடைய பெட்டியை வைத்து நாம் அனுப்பி விடலாம், யாரும் கூட போக வேண்டாம். அதிலும் முக்கியமா கறவை மாட்டை கட்டுறாங்க, ஏன்னா அவங்க ஒரு ஆராய்ச்சி பண்ணாங்க. இந்த பொதுவா கறவை மாடை யாரும் கட்ட போறது கிடையாது, ஆனா இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த மாதிரி மாட்டை கட்டி இந்த வண்டி அப்படியே தேவனுடைய ஊர் பக்கம் போயிருச்சுன்னா, இஸ்ரவேலர்களை நோக்கி போயிருச்சுன்னா, இவ்வளவு பிரச்சனைக்கும் காரணம் யாரு, இந்த தேவனுடைய பெட்டி தான், அந்த தேவன் தான், அதை நாம புரிஞ்சுக்கலாம். இல்ல போகாம அப்படியே நின்னுக்குச்சுன்னா, இந்த பிரச்சனை நமக்கு வந்த வியாதியோ மற்றதோ இந்த தேவனால வரல, அது யதார்த்தமா வந்திருக்கும் அப்படின்னு புரிஞ்சு என்ன பண்ணாங்கன்னா, அந்த மாட்டு வண்டியை ஏற்படுத்தி அப்படி வச்சாங்க. அது கரெக்டா பாத்தீங்கன்னா தேவனுடைய ஊருக்கு போயிருச்சு. அங்கே ஒரு இடத்துல போய் நின்னுச்சு, அந்த இடத்துல தேவனுடைய பெட்டியை இஸ்ரவேல் ஜனங்கள ஒரு வீட்டுல கொண்டு போய் வச்சுட்டாங்க. தாவீது இப்ப என்ன பண்ணிட்டார், ராஜாவா மாறிட்டார். ரொம்ப வருஷமா தேவனுடைய சொந்த ஊருக்குள்ளாக ஆசரிப்பு கூடாரத்திற்குள்ளாக வரவே இல்லை, தேவனுடைய பெட்டி அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கு. அப்பதான் தாவீது முடிவு செய்தார், இந்த தேவனுடைய பெட்டியை நான் என்ன செய்வேன், என்னுடைய ஊருக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு யோசனை பண்ணி இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வரவழைச்சு என்ன பண்ணார் தெரியுங்களா, நல்ல புதுசா, ஏன்னா மகிமையை தரணும்ல, ஃபர்ஸ்ட் தேவனுடைய பெட்டியை உள்ள கொண்டு போறோம், நல்ல ஒரு மகிமையை அதற்கு தரணும், அதற்கு மரியாதை செலுத்தணும், அதற்கு நாம கௌரவம் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி நல்ல ஒரு ரதத்தை ஏற்படுத்தின. அந்த ரதம் நல்ல விலையுயர்ந்த ஒரு ரதம், அதுல கொண்டு போய் தேவனுடைய பெட்டியை வச்சு அப்படி எடுத்துட்டு வர்றாங்க. உங்களுக்கு விஷயம் தெரியும், நம்ம பல முறை இதையெல்லாம் தியானித்திருக்கிறோம். அந்த பெட்டி வரும் பொழுது என்ன ஆச்சுன்னா, அந்த மாடு அந்த இடத்துல மிரளுகிறது, பெட்டி கீழே விழ போனது, ஒருவன் தொடப்போகிறான், பெட்டியை பிடிக்க போகிறான், அங்கு தேவன் கோபப்படுகிறார், அங்கு அவனை அடித்த உடனே அவன் செத்து போகிறான். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், ஆனா தாவீதுக்கு ஒன்று மட்டும் புரியல, எதற்கு தேவன் வந்து இதை செய்யணும், நாம ரொம்ப கௌரவமா தான் எடுத்துட்டு வந்தோம். ஒரு விஷயத்தை தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அறியாமல் போனார்கள், என்ன தெரியுங்களா, தேவன் தன்னுடைய பெட்டியை லேவியர்கள் தான் சுமக்கணுங்கிற ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். மனிதர்கள் சுமக்கணும், அதிலும் முக்கியமா லேவியர்கள் சுமக்க வேண்டும் என்கிற ஒரு கட்டளையை கொடுத்திருந்தார். ஆனா தாவீதும் அவனோடு இருந்த ஜனங்களும் அவங்களுடைய பார்வையில ஒரு ரதத்திலே வைத்து தேவனுடைய பெட்டியை கொண்டு வருவது இன்னும் கௌரவம், அது இன்னும் மகிமைதானே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இவங்க அதை செய்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இதை வைத்து உங்களுக்கு ஒரு சத்தியத்தை முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன், நமக்கு எது கௌரவம்னு பார்த்து, நமக்கு எது பிரியம்னு பார்த்து அதை தேவனுக்கு செய்வது தேவனுக்கு பிரியத்தை உண்டு பண்ணி விடாது, உண்மைதானே. இப்ப ஒரு மனிதனை கௌரவிக்கணும்னா என்னங்க செய்யணும், ஒரு மனிதனை பிரியப்படுத்தணும் என்ன, அவரை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு வரணும், அந்த வீட்டுக்குள்ள உட்கார வச்சு அவருக்கு நல்ல பாயாசத்தோட வடை பாயாசத்தோட சாப்பாடை போட்டு, ஒருவேளை அவர் நான்வெஜ் பிரியரா இருந்தா அசைவத்தை இருக்கிறதெல்லாம் மேல பறக்கிறது கீழே தண்ணிக்குள்ள இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து சமைச்சு அவருக்கு வச்சு அவரை என்ன செய்ய முடியும், அவருக்கு ரொம்ப பிரியமா இருக்கும். இது மனிதனுக்கு தெரியும், நாம மனிதன் எதிலே பிரியப்படுவான். உதாரணமாக எஸ்தர் புஸ்தகத்தை நம்ம வாசிச்சு பார்த்தா அங்க ராஜா கூப்பிட்டு கேக்குறாரு, ஆமானே இந்த மனிதர்களை, அதாவது ராஜா ஒரு மனிதனை அதிகமாய் புகழணும்னா, அவனுக்கு மகிமையை செலுத்தணும், அவனை கௌரவப்படுத்தணும்னா என்ன செய்யணும். இவன் யோசிச்சான், ஓகே மனிதனுடைய பார்வையில் அப்படித்தானே யோசிப்போம், அவனை நல்ல குதிரையில ஏறி உட்கார வச்சு ஊரெல்லாம் அப்படி கொண்டு வரணும், சுத்திட்டு வரணும், இவன் வந்து உயர்த்த, அதாவது அவனை வந்து உயர்த்தி பேசணும், ஜனங்களுக்கு முன்னாடி எல்லாம் தாரை ஊதுவிக்க வேண்டும், இவன் இந்த மாதிரி ஒரு மகிமையான காரியத்தை செய்திருக்கிறான் அப்படி எல்லாம் சொன்னா அவனுக்கு மகிமை இருக்கும். மனிதர்கள் நம்ம என்ன நேரமா யோசிக்கிறோம்,
நான் கேக்குறேன், இப்ப தேவனை பிரியப்படுத்தணும்னா நான் என்ன செய்யணும்? மனிதனை வந்து உயர்த்தணும்னா குதிரையில ஏறி உட்கார வச்சுட்டு வரணும். எஸ்தர் புக்ல ஆமான்னு சொன்னாரு. தாவீது நினைச்சாரு, தேவனுடைய பெட்டியை தூக்கிட்டு வரணும், பெரிய ரதத்துல வச்சு அப்படியே ஊர்வலமா கொண்டு வந்தா எப்படி இருக்கும், நல்லா இருக்கும் அப்படின்னு தாவீது நினைச்சாரு. எனக்கு பிரியமானவர்களே, இப்ப தேவனை பிரியப்படுத்தணும்னா நாம நினைக்கிற மாதிரி அவரை பிரியப்படுத்தி விட முடியுமா? இல்லை, இல்லை. சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த தேவனை பிரியப்படுத்துவதற்காக அவருக்கு என்ன பண்றது, வடை பாயாசத்தோட ஒரு உணவை படைத்து விட்டால் அவர் பிரியப்பட்டு விடுவாரா? இல்லை. அவருக்கு ஏதாவது ஒரு சிலை மாதிரி எதையாவது ஒன்றை செய்து, இயேசு கிறிஸ்துவுக்கு சிலை மாதிரி ஒன்றை வச்சு அதை குளிப்பாட்டி விடுவதும், அதற்கு உடை அணிவித்து விடுவதும், அதற்கு மாலை போடுவதும், அதற்கு பக்கத்திலேயே இருந்து அதில் எந்த தூசியும் படாம ஒவ்வொரு நாளும் துடைத்து கொண்டு இருப்பது, அது அவருக்கு மகிமையை கொண்டு வருமா? அவருக்கு அது பிரியமா இருக்குமா? இல்லை. இதெல்லாம் மனிதர்கள் கண்டுபிடிச்சது. மனிதர்கள் என்ன செய்வார்கள், தனக்கு பிடித்தமான தலைவர்களுக்கு சிலைகளை வைத்து ஒவ்வொரு வருஷமும் அதை ஞாபகப்படுத்தும் பண்ணமா மாலையை போடுவாங்க, அதை அந்த அந்த நாளில் நல்லா தொடச்சு சுத்தம் பண்ணுவாங்க. இல்லை, தேவனை நம்மளுடைய சிந்தையின் பிரகாரம் நம்ம விருப்பப்படி தேவனை ஒருபோதும் என்ன செய்து விட முடியாது, பிரியப்படுத்தி விட முடியாது. உதாரணமாக ஒரு வசனத்தை வாசித்து காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் 17:24 வசனத்தை பாருங்க. உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்திற்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. அடுத்து 25 வசனம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற அவர் தமக்கு யாதொன்று தேவையானது போல மனுஷர் கைகளால் பணிவிடை கொள்ளுகிறதும் இல்லை. தேவனுக்கு நாம பணிவிடை செய்துவிட முடியாது. இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு சிலையை செய்து வச்சு அவருக்கு எந்த பணிவிடையும் செய்ய முடியாது, அவருக்கு உடை உடுத்த முடியாது, அவரை குளிப்பாட்ட முடியாது, எதுவும் செய்ய முடியாது. அவர் தான் நமக்கு சகலத்தையும் தருகிறவர். இந்த வசனத்தின் பிரகாரம் அப்படித்தான் நம்ம புரிந்து கொள்ளுகிறோம். பவுல் ரொம்ப அழகா அந்த கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு சுவிசேஷம் சொல்லும் போது சொன்ன ஒரு வார்த்தை, சகலத்தையும் அவர் தருகிறார், எனக்கு சுவாசத்தை தந்திருக்கிறார், ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்படி தந்திருக்கிற அவருக்கு நாம எந்த ஒரு பணிவிடையும் என்ன செய்து விட முடியாது, செய்து விட முடியாது. அவர் அதிலே பிரியப்படுவது இல்லை. கர்த்தருக்கு பிரியமானது என்னதென்று சோதித்து பாருங்கள் அப்படின்னு எபேசியர் 5 நம்ம வாசிக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானது என்ன? அவருக்கு பணிவிடை செய்வதா? இல்லை, இல்லை, இல்லை. அவருக்கு படையல்கள் வைப்பதா? இல்லை, இல்லை, இல்லை. இது எதுவும் அவருக்கு பிரியத்தை கொண்டு வந்து விடாது. எனக்கு பிரியமானவர்களே, ஆனா அது தெரியாம நாம் என்ன தெரியுமா செய்து கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சிலைகளை வைத்துக் கொண்டு ரதத்திலே ஏற்றி இதை செய்தால் ஒருவேளை அவர் பிரியப்பட்டு விடுவாரோ என்று நாம நினைத்துக் கொண்டிருக்கிறோம், அப்படி சுற்றி வந்து கொண்டிருக்கிறோம். இது தவறு. இன்னும் சில சமயங்களிலே நம்ம தேவ ஆலயத்திற்குள்ளாக அவரை வந்து சத்தம் போட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டா அவர் என்னில் பிரியமா இருந்து விடுவாரா அப்படின்னு கேட்டா, இல்லை, இல்லை, இல்லை. செய்யுங்க, ஆனா இதனால தேவனுடைய நாமம் மகிமைப்படும், இதன் மூலமாய் தேவன் பிரியமா இருப்பார். என்னுடைய பிள்ளைகள் என்ன அழகாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கு அப்படின்னு நினைப்பாரா? இல்லை. யாரு வேணாலும் டான்ஸ் ஆடலாம், எந்த மதத்தினர் வேண்டுமானாலும் நடனம் ஆட முடியும். இன்னும் சில இடங்கள் என்ன பண்றாங்க, விசில் அடித்துக் கொண்டிருக்கிறார்கள். என்னன்னு கேட்டா விசில் அடித்து தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். நான் கேட்கிறேன், அது தேவனுக்கு பிரியமான்னு பாருங்க. ஒரு மனிதன் மேடையிலே ஒரு பரிசு வாங்கும் பொழுது அவனுக்கு நம்ம விசில் அடித்தோம்னு சொன்னா அந்த மனிதனுக்கு அது பிரியம். நான் அதனாலதான் முன்னாடி சொன்னேன், மனிதர்களாகிய நாம் நம்மளுடைய சிந்தையின்படி நாம எதையும் யோசிக்க கூடாது. தேவனுக்கு எது பிரியம் என்று தேவ சிந்தையின்படி யோசிக்கணும். அவருடைய வார்த்தையின்படி யோசிக்கணுமே ஒழிய மனிதனுடைய வார்த்தையின்படி யோசிக்க கூடாது. அதனாலதான் நாம் என்ன செய்யறோம், தேவனுக்கு மாலையை போட்டு விட்டுறோம், சால்வையை சாத்தி விட்டுறோம், அப்புறம் விசில் அடித்து கொண்டு இருக்கிறோம், அவருக்கு முன்பதாக நடனம் ஆடிக்கொண்டு இருக்கிறோம், படையல்களை படைத்து கொண்டு இருக்கிறோம். இப்படி எல்லாம் செய்கிறது தேவனுக்கு பிரியத்தை கொண்டு வரும் என்று நாம் நினைத்து கொண்டு இருக்கிறோம். அது தவறு. இது தேவனுக்கு பிரியத்தை கொண்டு வராது. இப்படிப்பட்ட ஆராதனைகளை தேவன் விரும்புவதே இல்லை.